தரம் 9 மாணவர்களே, மீண்டும் உங்களை சந்திப்பது மிக்க மகிழ்ச்சி. நாங்கள் இன்றைக்கு ஒரு நகரத்தின் நிழல், நகரத்தின் நிழல் என்ற சிறுகதை என்று தான் நாங்கள் இங்கே பார்க்க போகின்றோம். அதாவது இது வந்து ஜாழ்ப்பாண மாநகரம், இந்த தற்போது ஜாழ் நகரம், இந்த தன்னுடைய இயந்திர வாழ்க்கைக்கு உட்பட்டு கொண்டு, அதாவது நகரங்களாக என கிராமப்புற சூழல் என்று இருந்த இந்த பட்டணம் என்ற இந்த சூழலில் இருந்த ஜாழ் மாநகரம் இப்போ நகரமாக பெரிய நகரத்துக்குரிய பண்புகளுடன் வளர்ச்சியடைந்து கொண்டு வருகின்ற காலகட்டத்தில் நடந்த ஒரு சம்பவம் தான் இந்த நகரத்தின் நிழல் என்ற சிறுகதையில் சொல்லப்பட்டிருக்கின்றது. இதை எழுதியவர் வந்து டோம்னிக் ஜீவா, இந்த ஜாழ் மாவட்டத்திலே பிறந்த ஒரு இலத்து இலக்கிய வரலாற்றில் தனக்கென்று சொல்லி தனித்துவமான ஒரு முத்திரையை பதித்து கொண்டவர் தான் இந்த டோம்னிக் ஜீவா அவர்கள். அதாவது மல்லிகை என்ற சஞ்சிகையினுடைய ஆசிரியர் தான் இந்த டோம்னிக் ஜீவா. இப்போ அவரால் எழுதப்பட்ட ஒரு சிறுகதை தான் இந்த நகரத்தின் நிழல். இது ஜாழ் பாணத்தை மையப்படுத்தி எழுதப்பட்டிருந்தது. அது குறிப்பாக ஜாழ் நகரத்தை மாநகரத்தை மையமாக வைத்து கொண்டு எழுதப்பட்ட ஒரு சிறுகதை தான் சொல்லப்படுகின்றது. அதாவது அந்த காலகட்டம், அதாவது என்னன்னு சொன்னால், இந்த ரயில்வே ஸ்டேஷன் என்ன புகையிரத நிலையங்கள் எல்லாம் வந்து என்ன இலங்கைக்கில் அறிமுகப்படுத்தப்பட்ட போது புகையிரத நிலையங்கள் வந்து விருத்தி அடைந்து வந்து கொண்டிருந்த காலகட்டத்தில் நடந்த ஒரு சம்பவம் தான் இதை சொல்லப்பட்டிருக்கின்றது. அப்போ தெரியும், கொழும்புக்கும் ஜாழ்ப்பாணத்துக்கும் இடையே கொழும்புக்கும் ஜாழ்ப்பாணத்துக்கும் இடையிலான ரயில் போக்குவரத்தின் காலம், அது உச்சகட்டம் அடைந்து கொண்டு வந்த ஒரு காலப்பகுதியில் நடந்த ஒரு சம்பவம் தான் இங்கே சொல்லப்பட்டிருக்கின்றது. அதுதான் டோம்னிக் ஜீவா தன்னுடைய வாழ்க்கையில் தான் அனுபவித்த அந்த வாழ்வியல் முறைகள். அதாவது இந்த ஆரம்பத்தில் இலங்கை இது இந்த ரெயின் அதே நேரத்தில் கார்கள் வருகின்ற அந்த காலப்பகுதி, காரெல்லாம் அறிமுகப்படுத்தப்பட்ட அந்த டாக்ஸி எல்லாம் அறிமுகப்படுத்தப்பட்ட அந்த காலப்பகுதியில் ஜாழ்ப்பாண மாநகரம் எவ்வாறு பரபரப்புக்குரிய ஒரு நகரமாக மாறிக்கொண்டு வருகின்றது என்பதை தான் இந்த சிறுகதையோடாக எடுத்து காட்டுகின்றார். அதிலும் குறிப்பாக அந்த கார்கள் வருவதற்கு முன்பாக தெரியும், இங்கே எங்களுடைய போக்குவரத்து பாதையாக காணப்பட்ட வந்த இந்த ரிக்ஷா வண்டிகள், இந்த ரிக்ஷா வண்டிகளை பொறுத்தவரை ரெண்டு மூணு வகை இருக்கின்றது. ஒன்று தெரியும், சைக்கிளில் பூட்டி உழக்கின்ற ரிக்ஷா வண்டி இருக்குது, அடுத்த குதிரையை பூட்டி உழைக்கின்ற ரிக்ஷா வண்டி, அடுத்த கைகளால் இருக்கின்ற ரிக்ஷா வண்டி சொல்லி இந்த ரிக்ஷா வண்டிகள் இருக்கின்றன. அப்படியான அந்த ரிக்ஷா வண்டியை காலத்தில் அந்த ரிக்ஷா வண்டி இருந்த அந்த காலகட்டத்தில் டாக்ஸிகளுடைய அறிமுகம் வருகின்றது. அப்போ இந்த டாக்ஸிகளுடைய அறிமுகமும் இந்த ரிக்ஷாவினுடைய தொழிற்பாடும் நிகழ்ந்து கொண்டிருக்கின்ற அந்த காலகட்டத்தில் நடந்த சம்பவம் தான் இங்கே சொல்லப்பட்டிருக்கின்றது. பாருங்கள், இப்போதெல்லாம் ஜாழ்ப்பாண ரயில்வே ஸ்டேஷனில் திருவிழா கூட்டம்தான், தினசரி இவ்வளவு சனக்கூட்டம் எங்கே போகிறதோ எங்கிருந்து வருகிறதோ, இந்த நெருக்கு வார கூட்டத்துடன் அல்லுண்டு எட்டுன்றும் வெளியேறிய போதுதான் சாவகாசமாக மூச்சு விட முடிகின்றது. அப்போ சொல்லப்படுகின்ற பார்த்தீங்கன்னா ஜாழ்ப்பாண நகரம் இப்பொழுது ரயில்வே ஸ்டேஷன் எப்பவுமே பரபரப்பாத்தான் இருக்கு. என்ன தெரியும், ட்ரெயில் பாருங்கிற கொழும்புல இருந்து ஜாழ்ப்பாணத்துக்கு வர்றது, ஜாழ்ப்பாணத்திலிருந்து கொழும்புக்கு செல்கின்ற போது மிகவும் பரபரப்பான ஒரு சூழலாகத்தான் காணப்பட்டு கொண்டு, ஏன்னா அப்பொழுதான் போக்குவரத்து கொழும்புக்கு செல்வதற்கு இலகுவான போக்குவரத்து பாதையாக இந்த ரயில்வே ஸ்டேஷன் காணப்பட்டது. இது எப்பொழுதுமே பரபரப்பாகத்தான் இருக்கின்றது. அப்படி மக்கள் வர்றதும் போகிறதுமாக இருக்கின்ற காரணத்தால் எப்பவும் அந்த இடமுறை சன்னிசை மிக்கதாக காணப்பட்டது, ஒரு கூட்டம் என்று காணப்பட்டதாக இருக்கும். அந்த கூட்டத்துக்குள்ளே நெறிப்பட்டு மூச்சு முட்டையெல்லாம் இருந்து கஷ்டப்பட்டு அதை விட்டு வெளியேறி வருகின்ற போது ஒரு நிம்மதி பெருமிச்சென்று விட முடிகின்றது. அதுலேயும் குறிப்பாக தென்னோலிகளால் அடைக்கப்பட்ட இந்த வேலிகளை கொண்ட ஜாழ் மாநகர வீதிகள், தென்னோலிகளால் வேலிகள் அமைக்கப்பட்ட ஜாழ் மாநகர வீதிகள் இப்பொழுது மெல்ல மெல்ல என்ன செய்கின்றது, தன்னுடைய அமைதியை இழந்து என்ன இந்த மதில்கள் என்ற போர்வைகள் எல்லாம் கட்டப்பட்டு கொண்டு வந்து அப்படியே ஒரு நகரத்தினுடைய தோட்டப்பொழிவுக்கு மெல்ல மெல்ல மாறிக்கொண்டு வருகின்ற சூழலில் என்ன இந்த மாநகரம் வந்து இயந்திர வாழ்க்கைக்கு தன்னை உட்படுத்த தொடங்கி கொண்டிருக்கின்ற அந்த சூழல், என்ன வேகத்திற்கு தன்னை ஈடுகொடுத்து கொண்டு என்ன கொண்டு செல்கின்ற அந்த கோலத்தை தான் அந்த ஜாழ்நகரத்தில் அப்பொழுது பார்க்க முடிந்தது. எத்தனை எத்தனை விதமான டாக்ஸிக்காரர்கள் அவற்றில் கூட முண்டியடித்து கொண்டு ஏறுவதிலே தான் எவ்வளவு வேகம் பிறமாவது மண்ணாவது, சிறு சக்கர பற்களின் சுழற்சியில் காசு காட்டும் அந்த சின்னஞ்சிறு வலதுகை இரும்பு பெட்டியில் உள்ள நம்பிக்கை தான் என்ன. அப்பாத்தீங்கன்னா தெரியுமே, அந்த காலகட்டம் சின்னஞ்சிறிய ஒரு இரும்பு பெட்டியை தூக்கி கொண்டு
அந்த சூழலில் வந்து நாங்கள் எங்களுடைய பயணங்களை மேற்கொள்வோம். இப்போ தான் இவ்வளோ வகையான நவீன பைகள் எல்லாம் வந்துவிட்டன. என்ன ஆனால் ஆரம்ப காலத்தில் பார்த்திங்கன்னா ஒரு தகரப்பட்டி, என்ன ஒரு இரும்பு தகரப்பட்டி, அந்த தகரப்பட்டியை தூக்கி கொண்டு அதில் தான் தேவையான உடைமைகளை நாம் வைத்து கொண்டு செல்லுகின்ற அந்த ஒரு சூழலான காலப்பகுதி. அந்த காலகட்டத்தில் இந்த டாக்ஸியினுடைய அறிமுகம், அப்போ இந்த ரெயின்லேருந்து இறங்கின உடனே இந்த டாக்ஸியை பிடிப்பதில் இருக்கின்ற முண்டி அடித்து கொண்டு நானா நீ அந்த முண்டி அடித்து கொண்டு இந்த டாக்ஸியை பிடிக்கின்றதா. அப்போ டாக்ஸி முழுமையாக இல்லை, அப்போ ஒரு குறிப்பிட்ட அளவு தான் இந்த போக வேண்டிய இடத்துக்கு வேகமாக செல்ல வேண்டும் என்பதற்காக அந்த டாக்ஸியை பிடித்து கொண்டு செல்லுகின்ற அந்த சூழல் காலங்கள் அதில் ஒரு இருக்கின்றன. அதையும் மீறி என்ன அந்த டாக்ஸிகளுக்கு மத்தியில் காணப்பட்ட அந்த ரிக்ஷா வண்டி, அந்த ரிக்ஷாக்காரர்களிடம் பேரம் பேசி என்ன அதில் போக வேண்டிய இடத்துக்குரிய கூலியை பேசி கொண்டு ஏறி அமர்ந்து உரிய எடுத்து செல்கின்ற இருக்கின்ற அந்த சுகம் இருக்கின்ற அதே ஒரு தனியான சுகம்தான். அப்படிப்பட்ட அந்த சூழலில், அப்படிப்பட்ட அந்த சூழலில் வந்து நாங்கள் காணப்படுகின்ற அந்த நிலை என்ன காணப்பட்ட அந்த நிலை வந்து இங்கே மிக அழகாக எடுத்து காட்டப்படுகின்றது. சரிதானே? ஆக இவ்வாறு காணப்படுகின்ற அந்த சூழலில் மக்கள் முண்டியெடுத்து கொண்டு கார்களில் ஏறுகின்ற என்ற எனக்கு வேணுமென்ற அந்த நிலையில் பற்களை அந்த சிறு சக்கரை பற்களை சுழற்சியில் காசு காட்டும் அந்த சின்னஞ்சிறு வலதுகை இரும்பு பெட்டியில் உள்ள நம்பிக்கை தான் என்ன. அந்த பார்த்தீங்கன்னா தெரியும், அந்த இது இரும்பு பெட்டிகளாக சகல் உடைமை அதுக்குலாம் படமும் வைத்திருப்போம். பேரம் சொன்னால் அந்த பெட்டியில் பேரம் பேச மாட்டோம். என்ற அந்த பெட்டிக்குள்ளே இருக்கிற காசினுடைய நம்பிக்கையில் தான் நாங்கள் ஏறி செல்வது வழக்கம். முன்னரெல்லாம் ரிக்ஷாக்களும் குதிரை வண்டிகளும் தான் என்ன பிரயாணிகளுக்கு வாகனம். இவைகளை விட்டால் நடராஜா சர்வீஸ் தான். பாரம்பரியத்தில் இந்த கார்கள் வர்றதுக்கு முன்பாக நாங்கள் என்னத்தில் போனோம், ரிக்ஷாக்களும் குதிரை வண்டிகள்லேயும் தான் எங்களுடைய பிரயாணம் போய்கொண்டிருந்தது. சில இடங்களில் மாட்டு வண்டிகள் அதிலும் பயன்படுத்தப்பட்டிருந்தது ஆரம்பத்தில் போக்குவரத்துக்கு சொல்லி. ஆனால் இந்த ரிக்ஷாக்களுக்கும் குதிரை வண்டிகளுக்கு தான் மவுசு அதிகமாக இருந்தது. என்ன இருந்தது? ரிக்ஷாக்கள் நான் சொன்ன மாதிரி நான் சைக்கிள் வலைக்கு கொண்டு செல்லுகின்ற ரிக்ஷாக்கள் இருந்தது. குதிரைகள் பூட்டப்பட்ட ரிக்ஷாக்கள், அதே மாதிரி கைகளாக இழுத்து கொண்டு செல்லுகின்ற அந்த ரிக்ஷாக்கள் இருந்து இப்படி பல வகையான ரிக்ஷாக்கள் காணப்பட்டு அதை விட குதிரை வண்டிகளும் காணப்பட்டன. தான் பிரயாணிகளுக்கு வாகனம் இவைகள் இல்லாவிட்டால் இந்த ரெண்டும் கிடைக்கல அப்படின்னு நினைக்கிறேன். நடராஜா நடந்துதான் போக வேண்டும். என்ன இருந்தாலும் இந்த ரிக்ஷாக்காரர்களுடன் பேரம் பேசுவதில் இருக்கின்ற குசி ஒன்று இருக்கிறதே அடடா, அதை அனுபவித்து பார்த்தால் தான் என்ன ரசனை விளங்கும். என்ன அதுலேயும் குறிப்பாக உங்களுக்கு தெரியும், இந்த ரிக்ஷாக்காரர்களுடன் பேரம் பேசி அந்த வண்ண ரிக்ஷாவில் ஏறி பயணம் செய்கின்றதில் இருக்க ஒரு சந்தோஷம், அந்த ஒரு மகிழ்ச்சி, ஒரு குசி இருக்கின்றது. அது வேறு எதுலேயுமே இருப்பதே இல்லை. நான் அதை அனுபவிக்கணும், அப்படி அனுபவித்தான் தெரியும். அப்படி நான் அதில் சொல்வேன், ஒரு எங்கே போகணும் உரிய இடத்து சொன்ன 2 ரூபா தா தம்பி என்று கேட்போம். என்ன இதில் என்ன என்ன உதில் கிடக்கிற நல்லூருக்கே என்று என்ன இதில் இருக்க ஊருக்கா இதுக்கு என்னதுக்கு 2 ரூபா என்று என்ன ராசை இப்படி சொல்லுறாய், ஒரு நாள் ரிக்ஷாவில் போகவில்லையானா அந்த ரிக்ஷாக்காரன் கேட்பான். என்ன என்ன இப்படி கேட்குற, நீ ஒரு நாளும் ரிக்ஷாவில் ஏறி போனது இல்லையா என்று கேட்பாங்க. புதுதான் கூலி ஏறு தர 1.5 ரூபா தான் உன் ஏறு, 1 ரூபா தான் தருவேன், அதுக்கு வேறு ஆளை பாரு என்று வேறு. என்ன நான் ஒரு அவ கேட்குறதுக்கு சொல்லுவேன், இல்லை இது தரையிடாது இன்னொன்று கேட்பேதான், இல்லை இதுதான் என்று சொல்லி நாங்கள் கேட்கின்ற போதவர் தனக்கு கட்டுப்படியா நான் வருவெல்லாடி இல்லாடி வேறு ஆளை பார்த்துக்கோ என்று சொல்லுவேன் என்ன என்று சொல்லுகிறேன். இப்படியான பேர பேச்சுக்கள் இப்போது கிடையாது. பீம் பீம் பூம் பூம் என்ற கார்களின் ஹாரன் இறைச்சல் தான் மனித குரலுக்கு பதிலாக இயந்திரங்களின் உருவம். அப்போ இப்போ என்ன இல்லை, முதல்ல அந்த மனிதர்கள் எங்களுடைய குரல் தான் கேட்கும். என்ன எவ்வளோ ரூபாய், இவ்வளோ தரணா, இவ்வளோ தரணா, இவ்வளோ தரணா எல்லாம் கேட்கும். இப்போ இங்கே அதெல்லாம் கேட்க விடாது. ஏன் இப்போ எல்லாம் இந்த கார்களுடைய வருகையால் அந்த என்னது பீம் பீம் என்ற கோன் பூம் பூம் என்ற அந்த சத்தங்கள் இறைச்சல் இயந்திரங்களுடைய இறைச்சல் குரல் தான் இன்றைக்கு எங்களுக்கு கேட்டுக்கொண்டிருந்த மனிதர்களோட குரலை காணவே இல்லை. அதுவும் இந்த ரிக்ஷாக்காரர்களுடைய பேரம் பேசுகின்ற அந்த நிலை இன்றைக்கு வரைக்கும் காணாமலே போய்விட்டது. டாக்ஸிகளை தாண்டியதும் ஒதுக்குப்புறமாக 2 ரிக்ஷா வண்டிகள். நான் அங்கு நடைய கட்டுகிறேன். என்னை கண்டதும் சின்னட்டி, தம்பியே போன கிழமையும் வந்தியலே, இங்கே யாருக்கு ஆகியும் சுகமில்லை கிகமில்லையே என்று வாய்நிறை சிரித்து வரவேற்று என்ன வண்டிக்காரர் குந்தியிருக்கின்ற தும்பு மெத்தையை கைகளால் தட்டி சுத்தம் செய்கின்றான். சரி ஏறுங்கோவின் தம்பி என்ன. அப்போ அந்த நேரத்தில் அந்த ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்தில் கார்கள் எல்லாம் நிற்கும். அதை தாண்டி அந்த வாடகைக்காரர்களை தாண்டி பக்கத்தை பார்த்தா ஒரு சில
ரிக்ஷா வண்டிகள் நீங்கள் இப்பொழுது ரிக்ஷா கார்கள் வரையாடுத்து இந்த ரிக்ஷா வண்டிகள் உடைய பாவனை மெல்ல மெல்ல குறைய தொடங்கியது. அப்படி இருந்தும் சிலர் என்றும் ரிக்ஷா வண்டிகளை ஓட்டி கொண்டிருந்த காலப்பகுதி அந்த காலப்பகுதி. அப்போ அதில் வந்து ஒருவர் தஞ்சாரு சின்னட்டி, என்ன அந்த ரிக்ஷா வண்டி வைத்திருந்தது தான் சின்னட்டி. தம்பியை என்று ஆரை கண்டு என்ன இந்த எழுத்தாளர் எழுத்தாளர் டோமினிக் ஜீவா அவர் தான் தன்னுடைய கதை சொல்லியாக இங்கே காணப்படுகிறார். என்ன அவர் தான் இங்கே கொழும்புலேருந்து ஜாழ்ப்பாணத்துக்கு வருகின்றார். அப்பொழுது இவர் கண்டோடு தான் என்ன போன கிழமையும் தானே நீங்கள் உங்களை இங்கே கண்டு நீங்கள் இங்கே யாருக்காவது சுகம் எதையும் இல்லையோ நீங்கள் அடிக்கடி வந்து பார்த்து செல்றீர்களே என்று சொல்லி கொண்டு என்ன செய்கிறார். அவரை பார்த்து வாய் நிறைய சிரித்து கொண்டு என்ன செய்தான் இருக்கின்ற இருக்கைக்குரிய என்னை பந்து தும்பு மெத்தியெல்லாம் கைகளால் தட்டி விட்டு இதில் ஏறி அமர்ந்து கொள்ளுங்கள் என்று சொல்கிறார். நான் ரிக்ஷாவில் ஏறி குந்துகிறேன். இல்லை சின்னட்டு, இங்கே ஒரு காணியில் கரைச்சார் அதுதான் அடிக்கடி கொழும்புல இருந்து வர வேண்டி இருக்கு என்று அக்கறையுடன் சொல்கிறேன். அவர் கேட்டேன் யாருக்காவது சுகம் இல்லையா? இல்லை இல்லை அப்படி ஒன்றும் இல்லை. என்னது இங்கே ஒரு காணி ஒன்று ஒரு வலை ஒன்று அதில் சின்ன கரைச்சல் பிரச்சனை ஒன்று இருக்கிறது. அந்த பிரச்சனையை தீர்ப்பதற்காக தான் நான் கொழும்புலேருந்து அடிக்கடிங்க வர வேண்டி இருக்கிறது என்று சொல்கின்றேன்னு சொன்னேன். சற்று தூரத்தில் புத்தம் புதிய மோரிஸ் மைனர் வாகனத்தின் கதவுகளை திறந்து கொண்டு ஏறுகின்றார் அமுதலிங்கம். அப்போ இவர் என்ன ரிக்ஷாவில் ஏற சற்று தூரத்தில் என்ன மோரிஸ் மைனர் வாகனம் அப்பொழுது பிரபலமான ஒரு வாகனமாக காணப்பட்ட இந்த மோரிஸ் மைனர் கார் பதவி திறந்து கொண்டு ஒருவர் ஏறுகின்றார். ஏன்னா அமிர்தலிங்கம் என்பவர் ஏறுகின்றார். அவர் வேறு யாருமே அப்பொழுது ஜாழ்ப்பாணத்தில் மிகவும் பிரபலமாக காணப்பட்டவர்கள் இந்த அமிர்தலிங்கமும் ஒருவர். என்னை தெரிந்திருந்தாலும் தெரியாதவரை போல காட்டிக்கொள்ளும் முகத்திருப்பம். என்ன செய்ய இவரை நன்கு தெரியும். அவர் காணாலும் இவரை கண்டுகொண்ட மாதிரி தெரியவில்லையே. தான் காரில் ஏறிப்போகின்றேன். இவரோ என்ன இந்த கைவண்டியின் ஒருவரை இழுத்து கொண்டு செல்கின்ற ரிக்ஷாவில் ஏறி செல்கிறார் என்ற ஒரு எண்ணம். அது ரெண்டுமே யோசிச்சிருக்கலாம். என்ன இவ்வளோ வருகையை தந்த பிறகு இன்றைக்கும் என்ன இந்த மனிதர்கள் மாதிரி என்ன மனிதர்கள் கைகளால் இழுத்து செல்கின்ற அந்த ரிக்ஷா வண்டியில் ஏறி இந்த மனிதனே இழுத்து செல்கின்ற அந்த அவல நிலைக்கு என்ன செல்கின்றது ஒரு இது ஒரு பிற்போக்கான தன்மை தனம் என்று எண்ணிக்கொண்டாரோ என்னவோ தெரியவில்லை. என்ன அதனால் தான் அப்படியே நினைத்து கொண்டிருக்கலாம். அல்லது இப்படி ஒரு மனிதனை அமரச்சது இன்னொரு மனிதன் இழுத்து செல்வது என்ன ஒரு காட்டு மிராண்டித்தனமாக கூட இருக்கிறது. அமர்ந்திருப்பவர்கள் காட்டு மிராண்டித்தனமாக கூட இருக்கலாம் என்று அவர் எண்ணி இருக்கலாம் என்று சொல்லிவர் தனக்குள்ளே நினைத்து கொள்கின்றார். அமிர்தலிங்கம் காருக்குள் ஏறி அமர்வதற்கு முன்னரே சின்னட்டி ஏற்காலே சட்டை தூக்கி ரிக்ஷா வண்டியை சமநிலை நிமித்தி பிடித்து இழுக்க ஆரம்பித்தான். அப்போ அங்கே என்ன நடக்கின்றது என்ன அந்த அமிர்தலிங்கம் அவர் காருக்கு தன் கார் கதவை திறந்து அவர் ஏறுவதற்கு முன்பாகவே என்ன செய்கிறான் சின்னட்டி அந்த ரிக்ஷாவை நிறுத்தி வைத்திருந்த ஏற்காலை அவர் தட்டி விட்டு விட்டு என்ன செய்கிறான் தன்னுடைய கைகளை அந்த வண்டியிலே தூக்கி சமநிலைப்படுத்தி கொண்டதை இழுக்க ஆரம்பித்து விட்டார். ஆனாலும் என்னது அந்த ரிக்ஷா வண்டிக்கு முன்பாக என்ன ஓடிக்கொண்டிருக்கின்றது குறுக்கு மறுக்குமாக ஓடியன கார்கள் ஓடுகின்றன. கார்கள் குறுக்கு மறுக்குமாக அங்கே ஓடிக்கொண்டு சின்னட்டியின் பொறுமையை சோதித்தது. சின்னட்டி கைகளால் அந்த ரிக்ஷா வண்டி எழுக்கிறவன் ஆனால் கார்களை என்ன ஒன்று வாங்கி இந்த வரும் ஒன்றிங்க இது போகும் அந்த விவசாயத்து பின்னு நிப்பாட்டி நிற்கும் இப்படியெல்லாம் அந்த ரிக்ஷா வண்டியை க்ராஸ் பண்ணி கொண்டதாக இந்த கார்கள் எல்லாம் சென்று கொண்டிருப்பது சின்னட்டிக்கு பெரும் சோதனையாக இருந்தது. நான் அவனுடைய பொறுமையை நான் அவ்வளவு பொறுமையாக இருந்தவர் இருந்தாலும் அவர் பொறுமையாக சோதிக்க என்ன என்று சொல்லப்படுகிறது. கிடைத்த இடைவெளியை சாதகமாக பயன்படுத்தி கொண்ட அவன் வண்டியை சில்லை வெட்டி திருப்பி தார் ரோட்டிலே ரிக்ஷாவை ஏற முயற்சித்தார். அப்போ இதே மீறி என்ன செய்கிறான் சின்னட்டி என்ன தலை கிடைத்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி கொண்டு அவன் என்ன செய்கிறான் அந்த இடைவெளிக்குள்ளார இல்லாத ரிக்ஷாவை வெட்டி எடுத்துக்கொண்டு என்ன அந்த மண் பாதையை விட்டு தார் ரோட்டில் ஏறுகின்றான். தார் ரோட்டில் ஏற முயற்சித்தான். அந்த நேரம் பார்த்தீங்கன்னா டெய் மடையா கார் வர்றது பின்னால் தெரியவில்லையா அதுக்கு அப்போ அவர் கேட்குறேன்னு அப்போ வந்து அவன் தார் ரோட்டில் சின்னட்டி ஏறுகின்றது என்னது பின்னால் இந்த ஒரு குரல் கேட்கின்றது என்னது காருக்குள்ள அமர்ந்தவர் என்ன டெய் பின்னால் கார் வர்றது உனக்கு தெரியலையான்னு கேட்கின்றார். வேறு யாரும் இல்லை என்ன அந்த கார் டிரைவர் சீட்டில் அமர்ந்திருந்த அமிர்தலிங்கம் தான் அவ்வாறு கேட்கின்றேன். அவருக்கு கோபம் என்ன ஏன் தனக்கு முன்னால் இந்த ரிக்ஷா வண்டி செல்வதால் தன்னால் விரைவாக காரை எடுத்துக்கொண்டு செல்ல முடியாமல் இருக்கின்றது என்ற கோபத்தை தான் அவர் அவ்வாறு ரிக்ஷா வண்டிக்காரனை பார்த்து கேட்கின்றார். அதை கேட்டது என்ன ஓரமாக என்ன ரிக்ஷா வண்டிக்காரன் சின்னட்டி தன்னுடைய ரிக்ஷாவை ஒரு ஓரமாக ஒதுக்கி என்ன இந்த இந்த கார்காரர்களுக்கு எல்லாமே என்ன புதுசாக கொம்பு முளைச்சி கொடுக்காமன்னு சொல்லி வாய்க்குள்ளே முணுமுணுத்தபடியே வண்டியை வேகமாக இழுத்தார். அப்போ என்ன சொல்லுகின்றான் அவர் அப்படி சொன்ன உடனே என்ன செய்கிறார் சின்னட்டிக்கு கோபம் வந்துவிட்டு அப்படின்னு வெளிப்படையாக சொல்ல விளையாட்டு முணுமுணுக்கினா இந்த கார்காரர்கள் எல்லாம் கொம்பு முளைச்சி விட்டு போல இருக்குது என்று சொல்லி என்ன செய்கிறான் புதுசாக
கொம்பு முளைச்சு விட்டது என்று சொல்லி அவனே தனக்குள்ளே முணுமுணுத்து கொண்டு தண்டப்பட்டலான் வண்டி எடுத்துக்கொண்டு செல்கின்றேன். உங்களுக்கு தெரியும் அந்த கால போய் தான் என்னது, இந்த கார்கள் வருகை தந்திருந்த கால பகுதி. அப்போ இந்த கார்களை வாங்கினவர்கள் தங்களை பெரும் கௌரவமிக்கவர்களாக எண்ணிக்கொண்டிருந்த ஒரு கால பகுதியாகத்தான் இருக்கின்றது. என்ன அதனால் தான் இந்த ரிக்ஷா வண்டிக்காரர்கள் இழைக்கிற என்ன விழுத்து செல்கின்ற அந்த ரிக்ஷா வண்டியை பயன்படுத்தியவர்கள் இவர்கள் ஒரு ஏளனமாக பார்த்தவர்களாக கூட இதில் தோணுகின்றது. என்ன நடந்து செல்லும் என்ன பிரயாணிகளை தாண்டி கொண்டு ரிக்ஷா வேகமாக உருவுகின்றது. அதே நேரத்தில் செய்கிறது இந்த நடந்து போகின்றவர்களை தாண்டி கொண்டு இந்த வேகமாக இந்த ரிக்ஷா வண்டி ஓடுகின்றது. முன் என்ன முன்னர் நிலையத்துக்கு முன்பக்கம் வரிசையாக இருந்த கடைகள் எல்லாம் புயரது நிலைய விஸ்தரிப்பு திட்டத்தினால் தரைமட்டமாக காட்சி அளிக்கின்றன. அப்போ இந்த நேரத்தில் என்ன செய்கின்றது, இப்போ என்ன மக்கள் தொகை அதிகரிக்கின்றது, மக்களுடைய பாவனை அதிகரிக்கின்றது. அப்போ இன்னும் ரயில்வே ஸ்டேஷனை இன்னும் பெருப்பிக்க வேண்டிய சூழல் ஒன்று ஏற்படுகின்றது. என்ற அதிகளவான மக்கள் வாரதும் போகிறதுமாக இருக்கின்றபடியே மக்களுடைய அசகோதிய என்ன இடையின்மையை போக்கி மக்களுக்கு சௌகரியமான போக்குவரத்தை மேற்கொள்ள வேண்டும் என்பதற்கான முயற்சியில் என்ன செய்தால் ரயில்வே ஸ்டேஷன் அந்த இடங்களை தன்னுடைய ரயில்வே ஸ்டேஷனை பெருப்பிக்கிறது. அதனால் என்ன செய்தது, ரயில்வே ஸ்டேஷன் முன்பால் இந்த பல கடைகளை எல்லாம் முடித்து தரமட்டமாக்கி அந்த கடைக்குரிய நிலங்கள் எல்லாம் ரயில்வே ஸ்டேஷனுக்கு சொந்தமாக படுகின்றன. என்ன அன்றும் இந்த இடத்திலே தான் இருந்த எவரெஸ்ட் ஹோட்டல் ரயில் வருகின்ற போகின்ற நேரங்களில் நடக்கும் வியாபாரத்தில் ஒரு கம்பீரம் இருக்கும். எதிரே மலையாளத்தான் கடை சுவரிலே தான் ரீகல் தியேட்டருக்கு வரவிருக்கும் பயங்கர இங்கிலீஷ் சீரியல் சண்டை படத்துக்கு விளம்பரம் ஒட்டி இருந்தது. அதை பார்த்தரும் எவரெஸ்ட் கடையில் ஒரு சினிமா பத்திரியை வாங்கலாம் என்ற எண்ணமென் மனதில் நிழலாடியது. அதை வாங்கி கொண்டு வீதியில் எறியப்பட்ட வாழைப்பழ தோலை உண்ண விரைந்த தெரு பொறுக்கி மாடொன்றுடன் மோதி திரும்ப கைப்பற்றிய இடதுகைக்கு மாற்றிய போது அப்ப என்ன சொல்லுகின்ற, அப்ப இந்த நேரத்தில் நினைக்கின்றா அந்த வந்தோடனே பார்த்தா என்ன தாரோப்ளரி ரிக்ஷா சென்று கொண்டிருந்த போது அந்த இடத்துல இருந்து எவரெஸ்ட் ஹோட்டல் ஒன்று வந்து வரை கங்களிப்படுது. அப்போ இந்த எவரெஸ்ட் ஹோட்டல்ன்றது என்ன அன்று என்ன ரயில் வருகின்ற நேரம் சரி ரயில் போகின்ற நேரம் சரி ஏற்படுகின்ற மக்கள் கூட்டத்தினால் எப்பொழுதும் அந்த எவரெஸ்ட் ஹோட்டல் பரபரப்பாகத்தான் இருக்கும். அப்போ அதில் ஒரு கம்பீரம் ஒன்று இருக்கும். இந்த வியாபாரத்தில் இந்த எவரெஸ்ட் ஹோட்டல் வியாபாரத்தில் ஒரு கம்பீரம் ஒன்று இருக்கும். அந்த கம்பீரத்தை என்ன பார்க்கின்ற போது ஒரு சந்தோஷமாகத்தான் இருக்கும். இப்பொழுதும் அதே தான் நாங்கள் காணக்கூடியா இருக்கின்றது. அதற்கு எதிரி ஒரு மலையாளத்தன்மை செய்த ஒரு கடை என்று வைத்திருந்தவர் அந்த கடைச்சுவரில் தான் செய்து ரீகல் தியேட்டரில் ஒளிபரப்பாகின்ற ஆங்கில படங்களுக்கான சுவர் ஒட்டி இது சினிமா ஒட்டிகள் விளம்பரமெல்லாம் ஒட்டப்பட்டு இருக்கும். அதை பார்த்தது என்ன இருக்குது, இவருக்கு எவரெஸ்ட் ஹோட்டலில் சேர்ந்த ஒரு சினிமா பத்திரிகை ஒன்று வாங்கலாம் என்று சொல்லி என் செய்த அவர் மன்னம் நீண்டார். அங்கே சாப்பாடுகள் மட்டுமில்லை இந்த பத்திரிகைகளும் விற்பனை ஆகி கொண்டிருந்த கால பகுதி. அங்கே சென்ற ஒரு சினிமா பத்திரிகை ஒன்று வாங்குவதற்காக அவர் மனதில் தோன்றிய எண்ணத்தை என்று சொன்ன எண்ணிக்கொண்டு அதே போய் அங்கே என்ன அந்த பத்திரிகையும் வாங்கி கொண்டவர் வருகின்றார். வருகின்ற போது என்னது தெருவில் போடப்பட்டிருந்த என்ன வாழைப்பழ தோலை சாப்பிடுவதற்காக என்ன செய்தது, தெரு மாடு ஒன்று வந்து என்ன செய்கின்றது என்றால் அந்த வாழைப்பழ தோலை உண்ண வருகின்றது. அது கண்டு உண்ண வேகமாக வருகின்ற போது இவரும் அங்கிருந்து வருகின்ற போது என்னது இரண்டு பேருமே மோதிக்கொள்கின்றார்கள். இப்போ அந்த நேரத்தில் என்ன செய்த திரும்பி என்னத்தான் இந்த மாடுகளிலிருந்து வேகமாக மோதிக்கொள்ளாமல் இருப்பதற்காக தன்னுடைய கை இரும்பு கையில் வைத்திருந்த இரும்பு பெட்டியை மற்றொரு கைக்கு மாற்றிய பொழுது தம்பி என்ற குரல் பின்னால் இருந்து கேட்டது. திரும்பி பார்த்தேன். ஒரு கையால் ரிக்ஷாவின் ஏற்காலை தாங்கிய வண்ணம் மறு கையால் தன் முகத்தில் ஒட்டியிருக்கும் அழுக்கை பார்க்கையிலும் அழுக்கு மிகுந்த சீலை துண்டினால் பசிக்கலை எளியோடி இருக்கும் முகத்தில் சற்றே வேர்விடும் வியர்வை துளிகளை உறிஞ்சி துடைத்தவாறு ரிக்ஷாவில் ஏறுமன் தம்பி நான் கொண்டு போகிறேன் என்று கேட்டான் சின்னட்டி. அப்போ என்ன செய்ய அங்கேருந்து இறங்கி வந்தவர் இல்லை இறங்கினோடனே என்ன செய்கிறார் என்று சொன்னால் அந்த ரிக்ஷாவில் தொடர்ந்து அவர் பயணம் செய்ய விரும்பவில்லை. அப்போ நடந்து போகலாம் சில அவர் முடிவு பண்ணுகின்றார். முடிவு பண்ணி நடந்து போகின்றப்போ தான் செய்கிறார் என்ன அந்த ரிக்ஷாக்காரர் என்ன சின்னட்டி என்ன இவரை பின்தொடர்ந்து தம்பி நில்லுங்க போகிறான்னு சொல்லி நானே உன்னையை கொண்டே உரிய இடத்துல விட்டு விடுகிறேனே என்று என்ன தன்னுடைய முகத்தில் வளைந்த என்ன வியவை துளிகளையெல்லாம் தன்னுடைய கையில் இருந்த சீலை துண்டா துடைத்து கொண்டிருந்தால் ஒரு கையால் ரிக்ஷாவை முழித்து கொண்டு வேகமாக வருகின்றான். நடுவதை தாண்டி குடும்ப பாரத்தால் நசியுண்டு பசியினால் உடல் உலர்த்தப்பட்டு ரிக்ஷா இழுப்பு தொழிலால் கூனிய முதுகுடன் அவன் காட்சி தந்தான்.
யார் இந்த சின்னாட்டினுடைய தோட்டப்பள்ளி தான் இதை சொல்லப்படுகிறது. எப்படி நடுவயதை தாண்டி விட்டான், நடுவயதை தாண்டியவன் குடும்ப பாரத்தால் நசியுண்டு பசியினால் உடல் உலர்த்தப்பட்டு ரிக்ஷா இழுப்பு தொழிலால் கூனிய முதுகுடன் அவன் காட்சி தந்தான். அப்போ என்னது தொடர்ந்து என்ன நடுவயதை தாண்டி விட்டான், குடும்ப பாரம் என்ன அதனால பசி என்ற போதிய வருமானம் இல்லை. இப்பொழுது ஏன் இந்த கார்களினுடைய வருகையே அடுத்து ரிக்ஷாவின் ரிக்ஷாவில் பயணம் செய்வர்களுடைய எண்ணிக்கை குறைவடைந்ததாக என்ன நடக்கின்றது, இப்போ ரிக்ஷா வண்டிகாரர்களுக்கான வருமானம் போதாமல் அதனால் வறுமையில் வாடுகின்றார்கள். வறுமையின் காரணம் என்ன பசி, பசியால் உடல் களைத்து போயிருந்தது, ரிக்ஷா இழுத்து இழுத்தினுடைய முதுகு கூனி போய் இருக்கின்றது. அந்த அப்படியுடன் கூணல் முதுகுடன் ஆகன ஒரு காட்சியுடன் தான் இந்த சின்னட்டி காட்சி அளித்தான். இது அவனுடைய தோட்டப்பொழிவாக இங்கே காட்டப்படுகிறது. வேண்டாம்னா நடந்தே போயிடுவேன், விவசாயம் இல்லை வேண்டாம்னா நடந்தே போகிறேன். அதுக்கு இல்லை ராசா, எனக்கொண்டும் குழப்பில்லை, விடிய காத்தாலை கொடுக்கிறதே கொடுங்க, ஏறுங்க தம்பி என்று என்ன கொஞ்சுதலுடன் கெஞ்சினான். அப்போ என்ன செய்கிறான், எனக்கு விடிய காலத்தால் எந்த பிழைப்பும் இல்லை, என்ன நீங்கள் ஏறுங்க, ஏதாவது என்னத்தை கொடுக்கணும்னு விரும்புகிறீங்களோ அதை தாங்க என்று என்ன செய்தான் கெஞ்சலுடன் கெஞ்சினான். நான் அப்போதும் இளமை துடிப்பின் லட்சியவாதி, மனிதன் மனிதனாக வாழ வேண்டும், ஒரு மனிதன் ஏறி குந்தியிருக்க இன்னொரு மனிதன் மாட்டைப்போல் இழுப்பது அநாகரிகமானது, இழுப்பது மனித பண்பையே வேறறுக்கும் தொழில், சமதர்ம கொள்கையில் ஒன்று ரிக்ஷாவில் ஏறாமல் இருப்பது ஒன்று, நியதியை கட்டியாக நம்பியிருந்தேன், அந்த மனிதாபிமான ஜீவகாரணிய பிரச்சனையை எத்தனை வார்த்தையினாலும் எந்த விதமான தன்மையினால் சொன்னாலும் அவன் விளங்கி கொள்ள மாட்டான் என்றேப்பட்டது. நிலைமை சங்கடமானதுதான். அப்போ என்ன சார், நான் என்னத்துக்கு ஏறியதில் நான் இளைமை என்ற இளைஞனாக இருக்கின்ற அந்த காலப்பகுதி, நான் இளைஞனாக இருக்கின்ற காலப்பகுதி. அப்போ என்னுடன் இருந்த ஒரு மனித லட்சியம் என்னது, மனிதன் மனிதன் என்ன மனிதன் மனிதன் குந்தி இருக்க இன்னொரு மனிதன் அந்த மனிதனை இழுத்து செல்கின்றது ஒரு முறையற்ற செயல், அநாகரிகமானது. அப்படி இழுப்பது மனித பண்பே அல்ல, அப்படி இழுப்பது மனித பண்பே அல்ல என்று என்ன அது வேறு அந்த அப்படியான அந்த தொழிலே வேறறுக்க வேண்டும், அப்படி இல்லாது செய்ய வேண்டும் என்று சொல்லி எல்லாருமே சமமானவர்கள் என்ற சமதர்ம கொள்கையிட கொண்ட ஒரு கொள்கைவாதியாக நான் காணப்பட்டேன். அதனால தான் என்ன இதை அந்த ஜீவ அதோட ஜீவகாரண பிரச்சனையாக நான் எண்ணியிருந்தேன். அது என்னதான் இவனுக்கு சொன்னாலும் என்ன இந்த சின்னத்திக்கு புரிந்து கொள்ள போவதில்லை, அவனுடைய தொழில் என்ன அது. அப்போ அதை அவர் பெரிதாக ஒரு மனிதன் தான் இழுப்பு இன்னொரு மனிதன் ஏற்றி கொண்டு இழுப்பதை அவர் பெரிதாக எண்ணவில்லை, அது ஒரு கௌரவ குறிச்சலாக அவன் பார்க்கவும் இல்லை. நான் சொன்னாலும் அவனுக்கு புலங்கி இது விளங்கி கொள்ள மாட்டான் நன்றே பெற்றது. நிலைமையோ இப்பொழுது சங்கடமானது. பதிலொன்றும் சொல்லாமல் நான் என்ன சிங்கள பேக்கரியை தாண்டி நடந்து கொண்டிருந்தேன், என்ன அவன் கூப்பிட்டேன், நானும் இது எந்த வித பதிலும் சொல்லாமல் என்ன செய்தேன், அதையும் நான் தாண்டி என்ன அங்கே சிங்கள பேக்கரி சிங்கள இனத்தை சேர்ந்தவரை வைத்திருந்த பேக்கரியை தாண்டி நடந்து கொண்டிருந்தேன். ஓட்டமான விரைவை என்ன விரைவை பெறாத வேகமான நடையில் சின்னட்டி பின்னால் தொடர்ந்தும் தானே. அப்போ என்ன செய்கிறான், அதே நேரத்தில் என்ன சின்னட்டியும் என்ன விட்டது மாதிரி அப்படியே திரட்டி கொண்டு அப்படியே வருகின்றான் எனக்கு பின்னான். தம்பி இஞ்சே பாரம், ரெண்டு மூன்று நாளாய் காய்ச்சலால் நான் ரிக்ஷோவை கையால் தொடக்கூட இல்லை, இன்றைக்குத்தான் வந்த நான் தொலைதூரத்துக்கு ஓட இயலாது, இப்படி கிட்டடி இடத்துக்கு என்றாலும் போனாத்தான் வீட்டில் சோத்துல கை வைக்கலாம், உங்களோட உழைப்பில் இது பெரிய காசே, நான் ஒன்றும் பேச இல்லை, கொண்டு போய் விடுறேன், ஏதாவது பார்த்து கொடுக்குறதே மனசு போல கொடுத்தா சரி என்று சொல்லி ரோட்டிலே சாக்கடி ஓரமாக ரிக்ஷாவை நம்பிக்கையுடன் நிறுத்தினான். அப்ப என்ன செய்கிறான் பார்க்கிறான், எனக்கு பிரச்சனை நான் ரெண்டு மூணு நாளாக காய்ச்சலில் இருக்கிறேன் இருந்தேன், அதனால் ரிக்ஷாவே ஓட்டையில் இன்றைக்கு தான் வந்தேன்னா முடியலன்னு எந்த ஓட்டமும் எனக்கு கிடைக்கவில்லை, என்ன ஏதாவது ஒன்று கிடைத்தால் தான் அதை கொண்டு போய் என்ன செய்யலாம், நான் வீட்டில் கொடுத்தால் சோத்தில் கை வைக்கலாம், என்ன நாங்கள் சோத்தில் கை வைக்கலாம் என்று சொல்லுங்கள். ஆகவே நான் எவ்வளோ ஒன்று கேட்கல, நான் உன்னை கொண்டே போய் விடுகிறேன், நீ உன் மனசு போல் கொடுக்குறதை கொடுங்க என்று சொல்லி கொண்டு செய்கிறான். இவன் நிச்சயம் என்னுடைய ரிக்ஷாவில் ஏறுவார் என்ற நம்பிக்கையோடு என்ன செய்கிறான், அந்த ரோட்டோரமாக இருந்த என்ன ரோட்டோரமாக கொண்டே ரிக்ஷாவை அவன் நிறுத்தி வைக்கின்றான். வேறொரு நம்பிக்கை என்னது, இவர் தன்னுடைய ரிக்ஷாவில் வருவார், தன்னுடைய நிலையை கறிந்த அதாவது இவர் வருவேறு என்று சொல்லித்தான் அவன் நின்றுகின்றான். இரக்கத்தை ஜாசிக்கும் விழிகள் பரிதாப உணர்வு நெஞ்சை குடைந்தது, இரக்கம் என்பது கண்ணீர்,
ஒரு கணத்தின் வடிப்பில் தோன்றி உதிர்ந்து விடுகின்றது. இரக்கத்துக்கு பதிலாக வர்க்க ரீதியான இரத்த தான ஜாகந்தான் தொழிலாளிகளின் முழு வாழ்க்கையுமே மாற்றி அமைக்கும் என்று நான் நம்பும் தத்துவ விளக்கத்தின் நம்பிக்கை இழக்கவில்லை. அப்போ நான் என்ன செய்கிறேன், எனக்கு இப்பொழுதும் இருக்கின்றது என்னது, ஒருத்தனை அமர்ந்திருந்து என்ன ஒருத்தன் அமர்ந்திருக்க அவனை இழுத்து செல்கின்ற அந்த மனிதாபிமானமற்ற செயல் என்ன, அது ஒரு அனாரியமான செயல், அதில் எனக்கு நம்பிக்கை இல்லை. அப்போ அதாவது என்னது, இரத்த தான ஜாகந்தான் தொழிலாளிகளின் முழு வாழ்க்கையுமே மாற்றி அமைக்கும் என்று நான் நம்பும் தத்துவ விளக்கத்தின் நம்பிக்கை இழக்கவில்லை. இப்போ நான் அவனை பார்க்கின்றேன், என்னது அந்த இரக்கத்தை ஜாசிக்கும் புலிகள், என்னை இரக்கத்திலே ஜாசித்திருக்கின்ற அந்த புலிகள் என்னை ஏதாவது தருவானா, என்ன பரிதாப உணர்வு நெஞ்சை குடைந்தது, பரிதாப உணர்வு என்னுடைய நெஞ்சை குடைகின்றது. அந்த நெஞ்சை பார்த்தோன்னே பரிதாபமாக தான் இருக்கின்றது என்று அதை பற்றி கூட நான் கவலிக்கவில்லை. அதற்கு பதிலாக என்னது, ஒரு கணத்தின் வெடிப்பு தோன்றி உதிர்ந்து விடுகின்றது. இரக்கத்தில் பதிலாக வர்க்க ரீதியான இரத்த தான ஜாகந்தான் தொழிலாளிகள் முழு வாழ்க்கையை மாற்றி அமைக்கும் என்று ஆக என்ன நம்பிக்கை. இந்த இதெல்லாம் விட்டு ஒரு தொழில் வர்க்க ரீதியான பாகுபாட்டுமே இது ரீதியாக நாங்கள் தொழிற்படுகின்ற போது என்ன, ஒரு தொழிலாளியுடைய முழு வாழ்க்கையை மாற்றி அமைக்கும் என்ற நம்பும் தத்துவ விளக்கத்தில் நான் நம்பிக்கை இழக்க இல்லை என்கின்ற கைப்பற்றிய தெருவில் வைத்து விட்டு பைக்குள் கையை விட்டு துளாவினேன். என்ன பெனிசரி கைப்பட்டி இது கொண்டு வந்து அந்த கைப்பட்டி என்ன இரும்பு பட்டின்னு ஒன்று அப்படியே தெருவில் வைத்து விட்டு என்ன பைக்குள் கையை விட்டு துளாவினேன். நான் இன்னமும் ஜோசிப்பதாக அவன் நினைத்திருக்க வேண்டும். அப்போ என்ன செய்கிறான், நான் அப்படி வச்சுக்கிட்டு இந்த பைப்பு இது பைக்குள்ளே கையை விட்டு துளாவி கொண்டதை பார்த்து சின்னண்டி யோசிச்சிருப்பான், இவர் ஏதோ என்னையும் யோசித்து கொண்டிருக்கிறான் போல தான் என்று அவன் நினைத்திருக்க வேண்டும். என்ன என் கருமித்தனம் தான் எனது தயக்கத்துக்கு காரணமாக இருந்திருக்கலாம் என்று அவன் கற்பித்திருக்கவும் அப்படிலாம் நின்றுது. என்னுடைய கருமித்தனம் என்னது, இவர் ரிக்ஷாவில் எகிரி பண்ண நான் காசு கொடுக்க தரணும் இப்படி நடந்து போனால் அந்த காசு மிச்சந்தானே என்று கூட என்ன எண்ணியிருக்கலாம். அப்படி கூட என்னது என்னுடைய கருமித்தனம் என்று கூட தான் நினைக்கின்றது கற்பிக்கவும் இருக்கவும் கூடும். தம்பி உங்கள்கிட்ட நான் கூட எடுக்கல, என்ன 50 என்ன 50 சேர்த்து காசுக்கு ஜோசிக்கிறியலே, தன் மன வெதும்பலின் உஷ்ணத்தை மூச்சாக வழிவிட்டார். அப்போ என்ன சொல்கிறான், நான் உங்கள்கிட்ட பெருசாக இருந்து கேட்கல, 50% காசுக்காக நீங்கள் எவ்வளவு ஜோசிக்கிறீங்களே என்று என்ன தன் மன வெதும்பலின் உஷ்ணத்தை மூச்சாக வழிவிட்டார். இந்த ஒரு 50% காசுக்காக இவ்வளவு ஜோசிக்கிறீங்களே என்று தன்னுடைய மன வழிபாட்டை அவன் சொல்லுகின்றார். அது அவனுடைய உள்ளத்தினுடைய உஷ்ண வழிபாடாக கூட இருக்கலாம் அல்லவா. உண்மையை சொன்னால் என்ன, உங்கள் ரிக்ஷாவில் ஏறி உன்னிலே நான் சவாரி செய்ய விரும்பவில்லை. நீயும் மனுஷன் நானும் மனுஷன், அதுதான் உனக்கு சொன்னாலும் புரியாது போல என்று சொல்லி அவன் கையில் 50% குத்திக்காசொன்றை எடுத்து வைத்து விட்டு நடக்க தொடங்கினேன். அப்போ நான் என்ன செய்கிறேன், உங்களை சொன்னால் புரியாது உண்மையை சொல்லேன்டா, இந்த ரிக்ஷாவில் ஏறிச்சு வரணும் என்பது இல்லை, நானும் மனிதன் நீயும் மனிதன். அப்போ இதனால் என்னை நான் இருந்து கொண்டிருக்க நீ என்னை இழுத்து செல்வதில் எனக்கு உடன்பாடு இல்லை, அதனால்தான் நான் யோசிக்கிறேன். அப்படி சொன்னால் உனக்கு புரியாது, அவனை சொன்னால் உனக்கு புரியாதே என்று சொல்லி கொண்டு நான் தான் அந்த பையில் இந்த 50 காசத்தை எடுத்து வைத்து விட்டு நான் நடக்க தொடங்கினேன். என் சமதர்ம கோட்பாட்டினை கட்டியாக காப்பாற்றி விட்டு வெற்றி முறுவன். அப்போ என்ன சொல்ல, ஆக நான் சமதர்மன் எல்லாருமே சமான்று நினைக்கிற அந்த நிலையில் அதுப்போ அதை நான் காப்பாற்றி விட்டுனாக நினைத்து விட்டு என்ற ஒரு சந்தோஷத்தை நான் நடந்து கொண்டே இருக்கின்றேன். சற்று தூரம் வீதிக்கு குடைபிடித்து நிலப்பரப்பும் வாகை மரத்தையும் தாண்டி புள்ளியார் கோயில் ஒழுங்கையும் கடந்து நடந்திருப்பேன். அப்போ என்ன சற்று தூரம் விதிக்கு குடைபிடி போன்ற வாகை மரம் அதையும் தாண்டி அந்த பக்கத்தில் இந்த புள்ளியார் கோயில் அதையும் தாண்டி ஒழுங்கையும் கடந்து நான் அப்படியே போய்கொண்டிருந்தேன். ரிக்ஷ வேகமாக என்னை தாண்டி நின்றது. என்ன வெறு வயிற்றில் இழுத்த இழை களைப்பு மேலும் கீழும் வெட்டி கிழந்தலும் மூச்சினை விட்டு சின்னத்தி நின்றான். அப்போ என்ன செய்யலாம் பார்க்குறான், அப்படியே விட்டுட்டேன் சட்டத்தில் நான் நடந்து போய் கொண்டு திருண்டாப்பிள்ளை அது ரிக்ஷா வந்து அப்படி எனக்கு முன்னால் நின்றது. அப்போ வெறும் வயிற்றில் அவன் இழுத்த அந்த இழுப்பு மூச்சு காட்டு இழுப்பையும் என்ன இழுத்த களைப்பு மேலும் கீழுமாக அப்படியே மூச்சு வாங்கி கொண்டிருக்கின்ற என்ன வாங்கியபடி என்ன செய்கிறான், சின்னட்டி வந்து எனக்கு முன்னால் நின்றான். தன் ரிக்ஷாவோட வந்து நின்றான். இதென்னடா காலங்காத்தால வம்பை விலைக்கு வாங்கியிருக்கிறேன், இதுகளுக்கு எப்படி கொடுத்தாலும் மண்டாது என்று என் பரம்பரையான மத்திய வர்க்க உணர்வு ஒரு கணம் தலை நீட்டி எட்டி பார்த்தது. ஏன்னு சொன்னால் நான் ஒரு மத்திய வர்க்கத்தை சேர்ந்தவனாக இருக்கின்றேன். அப்போ என்ன, அப்போ எங்களுக்கு ஒரு எண்ணம் இருக்குது, இவனுக்கு என்ன தான் கொடுத்தாலும்
அண்டாது போலிறவர்கள் வறுமை கோட்டுக்குள்ள இருக்கிறார்கள். அவர்கள் எதை கொடுத்தாலும் அண்டாது என்ற ஒரு எண்ணம் எனக்கும். அப்போ புதிய என்ன புதிய காத்தாலேயோ ஒரு விலங்கத்தை வாங்கி விட்டேனோ என்று சொல்லி என்னை இந்த மத்திய வர்க்காந்த சிந்தனை என்ன என்னிடமிருந்து தலை நீட்டி எட்டி பார்த்தது. ஒரு இமைப்பொழுது நேரத்தில் கல்லாகிய மனத்துடன் என்ன சும்மா போகவிட மாட்டியே என்று என்ன அவள் ஒரு நிமிடம் வந்து நிற்கிறேன் மனதை கல்லாய்க்கு என்ன என்னை சும்மா போகவிட மாட்டியோ என்று சொல்லி கேட்டேன். சின்னட்டியின் கண்கள் கலங்கின. பசி வேக்காட்டில் உழந்திருந்த உதடுகளிலே நாக்கால் நக்கி கொண்டான். பெண்ணது சின்னட்டியினுடைய கண்கள் கலங்கி இருந்தன. பசியின் கொடுமையான அது உழந்து போய் இந்த நாக்கின் தன்னுடைய நாக்கு இது உதடுகளே நாக்கினால் நக்கி இதை துளைத்து கொண்டேன். தம்பி குறை நினைக்காதையும் நான் ரிக்ஸோக்காரர் உழைச்சி பிழைக்கிறவன் பிச்சைக்காரன் இல்லை என்று சொல்லி நான் கொடுத்த நாணயத்தை திருப்பி தந்து விட்டு ரிக்ஸாவை நிமித்தினான். அப்போ என்ன சொல்கிறான் தம்பி குறை நினைக்காத நானும் உழைத்து பிழைக்கின்றான் ரிக்ஸாக்காரன் நான் பிச்சைக்காரன் இல்லை என்ன இதோ நீ தந்த அந்த 50% காசு என்று சொல்லி அதை திருப்பி அவர்கிட்ட கொடுத்து விட்டு என்னை தன்னை ரிக்ஸாவை நிமித்தி நடக்க தொடங்கினான். ஒரே கணம் அவன் மனிதன் உழைக்கும் சக்தியை நம்பி வாழ்பவன். இந்தா என்ன தம்பி ரிக்ஸாவை கொண்டா நான் ரிக்ஸாவில் ஏறிக்கொள்கின்றேன். அப்போ என்ன சொல்ல உடனே அவனுடைய செயலை கண்ட உடனே என்ன எனக்கு ஒரு கணம் திகத்தியே போய்விட்டேன். ஏன் இப்படியாக நான் அந்த தான் உழைத்த வருகின்ற காசில் மட்டும்தான் என்னுடைய உழைப்பை நான் என்னுடைய உணவை என்னுடைய பாட்டை நான் பார்க்கின்றேன் என்று சொல்லுகின்ற அந்த சின்னத்தியினுடைய தன்மானம் என்ன நான் பிச்சைக்காரன் அல்ல நான் உழைத்து வாழ்கின்றவன் என்று சொன்ன அவனுடைய அந்த உறுதியை கண்டவுடன் என்னக்குள்ள இருந்தேன் அதுவரை நான் வெற்றி என்று நினைத்த என்னுடைய அந்த கோட்பாடு எல்லாமே தவிடுபொடி ஆகிவிட்டது. ஒரே ஒரு கணம் அவனும் மனிதன் எப்படிப்பட்ட மனிதன் உழைக்கும் சக்தியை நம்பி வாழுகின்ற மனிதன். இந்தா என்ன தம்பி ரிக்ஸாவை கொண்டா நான் ரிக்ஸாவில் ஏறிக்கொள்கிறேன். இந்த சம்பவங்களில் நீந்திய நான் அதற்கு பின்ன சின்னட்டி நிரந்தர வாடிக்கையாளர்களில் ஒருவனாகிவிட்டேன். ஏறும் பொழுதெல்லாம் அவனும் நானும் கலகலப்பாக பேசிக்கொள்வோம். அப்போ என்ன சொல்லுகின்றேன் இப்போ அந்த வண்டி தான் அவரை போய்கொண்டிருக்கிறேன். போய்கொண்டிருக்கின்ற போது அந்த முன்னிய ஞாபகம் தான் அவருக்கு வருகின்றது. முதல் நாள் அவர் ரிக்ஸாவில் ஏறுகின்ற போது அவனுடைய ரிக்ஸாவை பிடிக்கின்ற போது ஏற்பட்ட அந்த சம்பவம் தான் அவருக்கு ஞாபகம் வருகின்றது. அதற்கு பிறகு அந்த சம்பவத்திற்கு பிறகு அவர் சின்னட்டியினுடைய நிரந்தர வாடிக்கையாளர்களில் ஒருவராக மாறிவிட்டார் என்பது எப்பொழுது ஜாழ்ப்பாணம் வந்தாலும் என்ன சின்னட்டியினுடைய அந்த ரிக்ஸாவில் ஏறித்தான் அவர் தன்னுடைய வீட்டுக்கு செல்வது வழக்கம். அப்படி ஏறினால் என்னது அந்த செல்லும் வரைக்கும் சின்னட்டியின் தானும் கலகலன்று கதைத்து கொண்டு செல்வது தான் வழக்கேன். இப்போ இரண்டு பேர் நெருங்கிய நண்பர்கள் ஆகிவிட்டோம். என்னை எப்பயுமே கலகலப்பாக பேசி கொண்டு செல்வோம். இன்று வழக்கத்துக்கு விரோதமான மௌனம். ரிக்ஷா ஸ்டேஷன் சந்தியால் திரும்பி ஆஸ்பத்திரி வீதியில் ஓடிக்கொண்டிருக்கின்றது. அப்போ ஆனால் இன்றைக்கு என்ன வழக்கத்துக்கு மாறாக இன்றைக்கு சின்னத்தின் ஏதோ ஒரு மௌனம் ஒன்று காணப்பட்டது. அப்படியே அந்த ரிக்ஷா ஸ்டேஷன் சந்தியால் திரும்பி ஆஸ்பத்திரி வீதியால் ஓடிக்கொண்டு இருக்கின்றது. ஆனால் மலைமைக்கு மாறாக அமைதியாக மௌனமாகவே இந்த சின்னட்டி வந்து கொண்டிருக்கிறான் என்பது இவருக்கு ஒரு உறுத்தலாக இருக்கின்றது. என்ன தம்பி பேச்சு மூச்சை காணேன் காணியிலே என்ன வழக்கு சித்தாயங்களோ என்ன அதாவது என்னது கேட்கிறான். ஏன் மௌனமாக வாரீங்கன்னு சின்னட்டி கேட்கின்றான். உங்களோட காணியில் ஏதாவது இந்த காணி வழக்கில் ஏதாவது சிக்கல்கள் எதுவும் இருக்குதோ என்று கேட்கின்றார். இல்லை சின்னட்டி அவ்வளவு கரைச்சல் இல்லை இன்றைக்கு எப்படியும் முடிச்சிடும் அது சரி உன்றே பாடு என்ன என்று கேட்க அது அப்படி ஒன்றும் இல்லை காணியில் அப்படி ஒரு சிக்கலும் இல்லை இன்றைக்கு எல்லாத்தையும் முடிச்சிடுவோம் ஆனால் என்று சொல்லிவிடுகிறார். அது சரி உன்னுடைய பாடு எப்படி இருக்கின்றது என்று கேட்கின்றார். தெரிஞ்சது தானே தம்பி போல இரண்டொருத்தர் வந்தா உண்டு என்ன தம்பியை போல இரண்டொருத்தர் வந்தா உண்டு இல்லாட்டி போனா வெறும் ரிக்ஸா இழுத்து கொண்டு வீட்டே போக வேண்டியதான். அப்ப என்ன சொல்லுங்கடா இப்ப எப்படி உங்களே போல யாராவது ரெண்டு பேர் வந்தாதான் எங்களுக்கு பிழைப்பு. அப்படி இல்லையோ வெறுங்கையோட தான் ரிக்ஸா இழுத்து கொண்டு போக வேண்டும். அப்ப வீட்டுப்பாடுகளை யார் கவனிக்கிறதுன்னு கேட்குறேன். ஏன் தம்பி போய் சொல்ல வேணும் என்ற மூத்தவன் இப்ப டாக்ஸியிலே வேலை செய்கிறான் சொத்துக்கு புலையில்லை
பாடுபட்ட உடம்பு வீட்டிலே சும்மா குந்தி இருக்க முடியாது. நான் இதை இழுக்கிறதும் என்று மோனுக்கு பிடிக்குதில்லை. என்னையும் காரோட்ட பழக்கி விடுகிறானா? பேய்பொடியன் இந்த வயதுக்கு பிறகு எப்படி காரோட்டுறது என்ற விஷயம் எனக்கு என்னவோ விளங்கவில்லை. அப்ப என்ன சொல்லுகின்றான், ஏன் தம்பி பொய் சொல்ல வேணும் என்ற மூத்தவன் இப்ப டாக்ஸி ஓட்டுகின்றான். அதனால எனக்கு சொத்துக்கு பிழை இல்லை, எங்கள் சொத்துக்கு பிழை இல்லை, தாராளமாக உழை டாக்ஸி ஓட்டுகிறோம், எங்களுக்கு உரிய வருமானம் வருகின்றது. ஆனால் இது பாடுபட்டு உழைத்த உடம்பல்ல, அதனால வீட்டில் சும்மா குந்தி கொண்டிருக்கிறதுக்கு இந்த உடம்பு ஒத்துழைக்குது இல்லை. அதனால தான் நான் ரிக்ஷா அழுக்கிறேன். நான் ரிக்ஷா அழுக்கிற என்னுடைய மகனுக்கு பிடிக்கவில்லை. நான் டாக்ஸி உங்களுக்கு பழக்கி விடுறேன், நீங்களும் ஓடுங்க சொன்னான். இந்த வயசுக்கு பிறகு யாரப்பா இதை காரோட்ட பழகிறது, அந்த பொடியனுக்கு ஒன்றுமே விளங்குதில்லை என்று சொல்லி தன்னை இந்த விஷயம் எனக்கு என்னவே என்ன எனக்கு என்னவோ விளங்கலையே என்கின்றார். அதுக்கு பிறகு என்ன இந்த பிடி ஓடுற இந்த காரோட்ட விஷயம் என்னண்டே எனக்கு விளங்கலை, இந்த வயசுக்கு பிறகு நான் அந்த பழைய காரோட்ட போகிறேன் என்று சொல்லுகின்றார். பழக்கப்பட்ட கால்களும் அந்த கால்களின் உதய சக்தியார் ரிக்ஷாவும் அடைக்கல மாதா கோவிலை தாண்டி ஓடிக்கொண்டிருக்கின்றன. அப்போ என்ன சொல்கிறார், அது பழக்கப்பட்ட கால்கள். எப்படி பழக்கப்பட்ட கால்கள், ரிக்ஷா எழுப்பதற்கென்றே பழக்கப்பட்ட கால்கள் அல்லவா. அந்த கால்களின் உதைப்பாலும் இந்த ரிக்ஷா வந்து அப்படியே மாதா கோவிலை தாண்டி இப்பொழுது ஓடிக்கொண்டு இருக்கின்றது. அப்படி ஓடிக்கொண்டிருக்கின்ற போதான் இவருக்கு அந்த பழைய ஞாபகங்கள் எண்ணங்கள் இந்த ரிக்ஷா வண்டியினுடைய ஊடான பயணத்தின் போது அவரை கிடைக்கின்ற இந்த எண்ணங்கள் எவ்வாறு இருந்திருக்கின்றது என்று பாருங்கள். ஏன் ஜால் மாநகரம் வேலி என ஓலைகளால் வெய்யப்பட்ட வேலிகளை கொண்ட அந்த ஜால் மாநகரம் இப்பொழுது என்ன சென்றது, மெல்ல 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 இயந்திர வாழ்க்கைக்கு உட்பட்டு கொண்டு வருகின்றது. அந்த இயந்திர வாழ்க்கைக்கு உட்பட்டு கொண்டு வருகின்ற அந்த சூழலில் எப்படி அந்த மக்களினுடைய நாளாந்த உழைப்பில் வாழ்ந்து கொண்டிருந்த மக்களினுடைய வாழ்க்கையில் என்ன மாற்றங்கள் நிகழ்கின்றது, இந்த இயந்திரங்களுடைய வருகை, இது கார் போன்ற இயந்திரங்களுடைய வருகை, இந்த வேகம் இயந்திர வாழ்க்கைக்கும் மாறிக்கொண்டு வருகின்ற மனிதனும் இயந்திரமாய் மாறிக்கொண்டு போகின்றானே என்பதுதான் இங்கே சொல்லாமல் சொல்லி காட்டுகின்றார். ஏன்னா அப்பொழுதுதான் என்னால் என்ன நடக்கின்றது, இன்றைக்கு மனிதனை மனிதன் தெரிந்திருந்து முகம் கொடுத்து கதைப்பதற்கு கூட என்ன தயார் இல்லாதவனாக இன்றைக்கு அப்படியே தனித்தனியாக அப்படியே விலகி கொண்டு செல்கின்றான். மனிதனாக இருந்து மனிதனாகவே இருக்கின்றவன் விலகி கொண்டு செல்லுகின்ற அந்த நிலைதான் இங்கே எடுத்துக்காட்டப்படுகின்றது. பழக்கப்பட்ட கால்களும் அந்த கால்களின் உதயசக்தியாக ரிக்ஷாவும் அடைக்கலமாக கோவிலை தாண்டி ஓடிக்கொண்டு இருக்கின்றன என்று அவன் சொல்வதில் இருந்தேன்னு சொன்னான். இன்றைக்கு தன் கை உழைப்பை நம்பி வாழ்கின்ற அந்த ரிக்ஷாக்காரர்களுடைய வாழ்க்கை எவ்வளவு தூரம் கேள்விக்குறியாக மாறிக்கொண்டு இருக்கின்றது என்றது மட்டுமல்ல, இன்றைக்கு மனிதனும் அப்படியே ஒருவரிடமிருந்து ஒருவர் விலகி கொண்டே செல்கின்றார்கள் என்பதை தந்த என்ன நகரத்தின் நிழல் என்று இப்பொழுது ஜால் நகரம் என்ன வகையான கோலத்தை தனக்குள் பூண்டு கொண்டு வருகின்றது என்பதைத்தான் இந்த சிறுகதை ஊடாக ஆசிரியர் எடுத்து காட்டி இருக்கின்றார். சிறிதானே டொமினிக் ஜீவா அவர்கள் தன்னுடைய வாழ்க்கையினுடைய நடந்த சம்பவங்கள் ஜால் அதையும் குறிப்பாக ஜால் மாவட்ட ஜால் மாநகர சபை எவ்வாறு தன்னுடைய கோலத்தை மாற்றி அமைத்து கொண்டு இயந்திர யுகத்துக்கு தன்னை தயார்படுத்தி கொண்டு செல்கின்றது என்பதை நீ அழகாக இதில் எடுத்து காட்டியிருக்கின்றார். சரிதானே, சரி பின்னக்கூடிய சில அரும்பதங்களை பற்றி நாங்கள் பார்ப்போம். முதலாவது தினசரி என்றால் நாள்தோறும் எற்றுண்டு உதைப்பட்டு கோலத்தை அழகை சின்னத்தி இது வந்து ரிக்ஷாக்காரனுடைய பெயர் பிரபலஸ்தர் அதான் பிரபலமானவர் சோத்துக்கு புலையில்லை சாப்பாட்டுக்கு குறைவில்லை மோனுக்கு மகனுக்கு சமதர்ம கோட்பாடு பொது உடைமை கொள்கை லட்சியவாதி குறிக்கோள் வழி நடப்பவர் ஜாகம் வேள்வி சித்தாயங்கள் சிக்கல்கள் அல்லது பிரச்சனைகள் சித்தாயங்கள் என்ற என்ன சிக்கல்கள் அல்லது பிரச்சனைகள் என்று சொல்லப்படுகின்றது. சரிதானே, இதான் இதில் சொல்லப்படுகின்ற விஷயம். சின்ன அடுத்தது நாங்கள் வரக்கூடிய விஷயம் பார்க்க முடியாது கிரைத்தல் பயிற்சி. இதில் வரக்கூடிய கிரைத்தல் பயிற்சி சேர்த்தவர்கள் ரிக்ஷாக்களும் குதிரை வண்டிகளும் பயன்பட்ட காலம் போய் டாக்ஸிகள் வழக்கத்துக்கு வந்தபோது
பயணிகளின் பேரம் பேசாமலே டாக்ஸிகளில் ஏறியதற்கான காரணம் யாது? என்ன காரணம்டா சொல்லுங்கடா. ரிக்ஷாக்களும் குதிரை வண்டிகளும் பயன்படுற காலம் போய் இப்பொழுது என்னது டாக்ஸிகளுடைய வருகை வந்தவுடன் சில வழக்கத்துக்கு வந்தபோது பயணிகள் பேரம் பேசாமலே டாக்ஸிகளில் ஏறியதற்கான காரணம் யாது? அதுதா சொல்லுகின்ற என்னது தாங்கள் அந்த கொண்டு செல்கின்ற அந்த இரும்பு பட்டியில் உள்ள நம்பிக்கை என்றால் அந்த இரும்பு பட்டிக்குள்ளதாக நான் சொன்னேன் சகல உடைமைகளும் வைக்கப்பட்டிருக்கணும் சிறிய தகரப்பட்டியாக இருக்கும் அதுக்குள்ளே இருக்குன்னு நம்பிக்கை அதுக்குரிய காசுகள் அதுக்குள்ள இருக்கிற காசுகள் இந்த பிள்ளைங்களுக்குலாம் காசுகள் அப்போ இந்த காசின் மீது உள்ள நம்பிக்கை தான் இதற்கு காரணம் என்றால் முதலும் அப்படித்தான். ஆனால் கைகளால் வேண்டிய நிறைய காசுகள் கொண்டு செல்ல முடியாது. கையில் ஒரு மட்டுமட்டான காசுகள் தான். அதனால் தான் என்ன நடக்கும்னு சொன்னால் அந்த காசுகளை நாங்கள் கொண்டு செல்லுகின்ற போது அளவு பேரம் பேசணும். இப்போ அப்படி இல்லை, தாராளமாக பூட்டு பூட்டு இரும்பு பூட்டி இப்போ அதில் நிறைய உடைமைகளை எல்லாம் கொண்டு செல்லக்கூடியதாக இருக்கின்றது. அப்போ அதனால் காசுகளும் அதிகளவு கொண்டு செல்லக்கூடியவர் இருக்கிறது. காசு இருக்கிற நம்பிக்கையில் நாங்கள் என்ன செய்யணும், இப்போ பேரம் பேசுறதில் ஏறி அமர்ந்தோம் அப்படியே போகிறோம். கௌரவம் கூடன்னு சொல்லலாம், காரில் வந்து இறங்கினான் டாக்ஸியில் வந்து இறங்கினான்னு சொல்லக்கூட ஒரு கௌரவமாக கூட பதவித்துக் கொள்கின்றோம். அதுதான் இதற்கான காரணம். சிறுகதையில் கதை சொல்லியாக வரும் பாத்திரம் ரிக்ஷாவில் ஏறுவதற்காக முன்வைக்கு காரணம் என்ன? ஏறுவதற்காக முன்வைக்கு காரணம் என்ன? சிறுகதை கதையில் கதை சொல்லியாக வரும் பாத்திரம் ரிக்ஷாவில் ஏறுவதற்காக முன்வைக்கும் காரணம் யாது? ஏறுவதற்காக முன்வைக்கும் காரணம் என்ன? என்னது அவன் மனிதன் உழைக்கும் மனிதனாக காணப்படுகின்றான். என்ன உழைக்கும் மனிதனாக காணப்படுகின்றான். ஆகவே அவனுடைய உழைப்பிக்கு கொடுக்க வேண்டிய கௌரவத்தை கொடுக்க வேண்டும். நான் பிச்சைக்காரன் பிச்சைக்காரனுடைய உழைக்கும் ரிக்ஷாக்காரன் உழைக்கும் மனிதன் உழைப்பை நம்பி என்னுடைய பாட்டை நான் பார்ப்பவன் என்று அவன் சொல்லுகின்ற அந்த வார்த்தை. ஆகவே அவனுடைய உழைப்புக்கு கொடுக்க வேண்டும், உழைப்புக்கு கௌரவம் வழங்க வேண்டும் என்பதற்காக தான் அவர் ரிக்ஷாவில் ஏறுகின்றார். இதே நபர் முன்னர் ரிக்ஷாவில் ஏற மறுப்பு தெரிவிப்பதற்கு முன்வைத்த காரணம் என்ன? சமதர்ம கோட்பாடு என்று சொல்லப்படுகின்ற என்னது மனிதன் மனிதனாக வாழ வேண்டும். ஒரு மனிதன் இன்னொரு மனிதனை அமர செய்து இழுத்துச் செல்வது காட்டு மிராண்டித்தனமானது, இது சமதர்ம கோட்பாட்டுக்கு எதிரானது என்று சொல்லி அவர் எண்ணியது தான் இதற்கு காரணம். அதான் அந்த ரிக்ஷாவில் முன்னேறுகிற மறுத்தவர். நான் ரிக்ஷாக்காரன் உழைச்சி பிழைக்கிறவன் பிச்சைக்காரன் இல்லை என்ற கூற்று வலியுறுத்துகின்ற அம்சம் இது. என்ன இந்த கூற்று மூலம் என்ன அம்சம் என்ன? நாங்கள் எல்லாம் உழைக்கும் வர்க்கத்தினர், அவர்கள் எப்பொழுதுமே நாங்கள் எங்களுடைய பாட்டை என்ன உழைத்து தான் நாங்கள் வாழ்பவர்கள், உழைத்து தான் எங்களுக்கான பாட்டை நாங்கள் பார்ப்பவர்கள், நாங்கள் மற்றவர்களிடம் கை ஏந்துகின்றவர்கள் அல்ல என்றால் எங்களுக்கு உழைத்து நாங்கள் உடல் உழைப்பால் உழைத்து வருகின்ற வருமானத்தை கொண்டுதான் எங்களுடைய சோற்றில் நாங்கள் கையை வைப்போம். இன்னொருடன் ஜாசித்து பெறுகின்ற பணத்தை கொண்டு சோற்றில் கைப்பிடுவோம், கை வைக்க மாட்டோம். ஏனென்று சொன்னால் எங்களுக்கு தேவை எங்களுடைய உழைப்பு, எங்கள் உழைப்பின் நம்பிக்கை தன்மானம். சரியா? நாம் பசிக்காக தன்மானத்தை இழக்க நாங்கள் தயாரில்லை என்பதுதான் இதன் மூலமாக எடுத்து காட்டுகின்றார். அடுத்த ரிக்ஷாக்காரர் தொடர்ந்தும் இதே தொழிலை மேற்கொள்வதற்கு கூறும் காரணம் என்ன? நான் கடைசியாக சொல்லுகின்றேன், ஏன்னா இது பழக்கப்பட்டு விட்ட தொழில், ஏன்னா இது பழக்கப்பட்டு விட்ட தொழில், இதையே தான் நம்பி வந்திருக்கின்றேன். ஆகவே என்னாலோ வயது போய்விட்டது, நானும் இத்தனையோ வயதை கடந்து இதற்கு பிறகு என்ன நான் டாக்ஸியை ஓட்டி பழகிறத பற்றி எனக்கு எந்த விஷயமும் தெரியாது. அதனால தான் நான் என்ன செய்கிறேன், இன்னும் தொடர்ந்து இந்த ரிக்ஷாவை ஏன் இழுத்து கொண்டு இருக்கின்றேன். ஏன் இது உழைத்து பாடுபட்டு உழைத்த உடம்பு, ஆகைய வீட்டில் சும்மா குந்தி கொண்டிருக்க விரும்பவில்லை. அதனால் தான் நான் என்ன செய்கிறேன் சொன்னால் கஷ்டப்பட்டேனும் உழைத்து தான் நான் வாழ்வேன். அதனால் தான் நான் இன்றும் என்ன செய்கிறேன், இந்த ரிக்ஷாவை நான் பயன்படுத்தி கொண்டிருக்கிறேன் என்று சொல்லி அவர் சொல்லுகின்றார். சரிதானே? அப்போ இதான் இதில் வரக்கூடிய கிரைத்தல் பயிற்சிக்கான விடைகள். சரிதானே பிள்ளைகளே? சரி, மீண்டும் இன்னொரு வாய்ப்பில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.